வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி இன்ஸ்டண்டாக மாவு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான மெத்தடில் எப்படி குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணலாம்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேவையான பொருள்லாம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாவு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன் மைதா மாவில் பண்ணும்போது நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே அரை ஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தூள்லாம் சேர்க்கும்போது நல்ல நல்லா டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே கண்டிப்பாக ஒரு முட்டை சேர்த்துக்கணும் இந்த பேட்டரில் முட்டை சேர்க்கும்போது தான் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு முட்டை போதும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கையால்வே மிக்ஸ் பண்ணலாம் மிக்சியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது குயிக்காக வேலை முடிஞ்சிடும் ஸோ அதனால தான் தண்ணிக்கு பதிலாக வெறும் தேங்காய் பால் கூட விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தண்ணியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை மாவை விடவே தண்ணியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இன்னுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கால் டம்ளாக தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க ஒரு முட்டை ஒரு கப் மாவுக்கு ஆறு தோசை கிட்ட வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சைட் டிஷ்லாம் தேவைப்படாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக பண்ணிடலாம் மாவு ரெடி ஆயிருச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்போ தான் தோசை மாதிரி வளர்க்க கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் ஒரு முட்டைக்கு ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம மிளகு சீரகம் சோம்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதுலேயுமே கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டோம் மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் இதே மாதிரி பண்ணும்போது தான் தோசை நல்லா வரும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் மாவு ரெடியாகிடுச்சு தோசை தவால ஊற்றி எடுக்கலாம் தவா ஹீட்டானதும் நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே எடுத்து ரெண்டு கரண்டி மாவிட்டு நல்லா இளைச்சி விட்டுக்கலாம் நல்லா நைஸாக இருந்தாலும் எந்த மாதிரி ஊற்றுனா கூட தோசை கரெக்டாக வந்துடும் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கோம் மைதா மாவு தான் நல்லா ஒட்டாமல் கரெக்டாக சாஃப்டாக நைஸாக வரும் திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்துட்டுனா டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்க வரையே சாப்பிட்லாம் ரெண்டு வயது பசங்களுக்கு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா சைடெல்லாம் குக்காகி வந்ததும் நம்ம அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ஆயில்லாம் அதிகமாக செலவாகாது ஸோ முட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்துடும் நமக்கு தோசை முட்டாமல் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்சது பத்தே நிமிஷத்துலேயும் நம்ம பண்ணிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிடும்போது பற்றவே பற்றாது அந்தளவுக்கு சாஃப்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் இதே மாதிரி இந்த மெத்திலையுமே லைட்டாக ஊற்றிட்டு நல்லா தவாவை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக ஈவனாக கிடச்சிரும் பெரிய தோசையாகவும் ஊற்றிக்கலாம் நல்லா மொறு மொறுனும் கிடைக்கும் இந்த மாதிரி ஊற்றும்போது இந்த தோசைக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது அப்படி வேணும்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் லைட்டாக ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் கம்மியாக விட்டால் கூட நல்லா மொறு மொறுன்னு தோசை கிடைக்கும் இட்லி தோசை மாவு இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது நாட்டு முட்டை யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை திருப்பி போட்டுக்கலாம் குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அதே சமயம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் போட்டிருக்க ஒரு கப் மாவுக்கு ஆறு தோசை கிட்ட கிடைக்கும் மைதா தோசைன்னு சொல்லலாம் இதில் முட்டை எல்லாம் செத்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்ட்டாக இங்கே பாருங்கள் நல்லா லேஸாக இருக்கும் எடுத்து சாப்பிடவே நல்லா ஆசையாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த தோசைக்கு சைடிஷே தேவைப்படாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு இதில் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பிச்சுக்காட்டு அப்புறமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூடாக இருக்கும்போது அப்படியே சாப்பிட்றலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லட்சணிக்காய் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்